திரு அதானியோட குடும்பம் உலக பணக்காரர் பட்டியல்ல எத்தனாவது இடம்? அதானி ரெண்டாவது இடம். இருக்கிற அத்தனை பொது தரையும் தூக்கி அதானிட்ட கொடுத்தாச்சு. அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி போர்ட் துறைமுகம் வந்துருச்சு, குஜராத்தில் அதானி ஸ்டேடியம். இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில் கொடுத்துருக்கீங்க. யார் இந்த அதானி? உங்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். நான் கூட நகைச்சுவை அடிக்கடி சொல்வது உண்டு, திரு மோடி அவர்களே, நீங்கள் அடிக்கடி விமானத்தில் போகிறீங்க, நீங்கள் விமானி இல்லாமல் கூட போவீங்க, ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டீங்க. டோ இல்லை, யார் இருக்கிறது யார் தெரியுமா? சாஞ்சி ஜாலியாக படுத்துருக்கார் பாருங்க, நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த பக்கத்தில் இங்கே உட்காந்துருக்காருல சிரிச்சுட்டு, அவர் தான் திரு அதானி அவர்கள். இந்த புகைப்படத்தை தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து காட்டிட்டார். இது யாரு? ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு நிறுவனம், ஆராய்ச்சி செய்கின்ற நிறுவனம் அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த அதானி என்ற நிறுவனம் இந்த 8 வருஷத்தில் குறுகிய காலத்தை இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கு என்ன காரணம் சொல்லுங்க, விளக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இதை திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டார், ஆனால் அதுக்கு பதில் இப்போ வரைக்கும் வரல. அதுக்கு என்ன பண்ணாங்க, திரு ராகுல் காந்தி அவருடைய எம்பி பதவி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து பண்ணாங்க. சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று சண்டை போட்டு இப்போ அதை தடை வாங்கிட்டார். திரு மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள், இதுதான் நீங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி. அடுத்தடுத்து நாங்கள் சந்திக்க போற எல்லா தேர்தலையும் கண்டிப்பாக வெற்றி வரும்னு நாங்கள் நம்புறோம். சிஏஜி அறிக்கை 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரோடு போடுற கான்ட்ராக்டில் 1 கிலோமீட்டருக்கு செலவு கணக்கு காட்டியிருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ தெரியுமா கணக்கு காட்டியிருக்காங்க? ரோடு போடுறதுக்கு 250 கோடி 1 கிலோமீட்டருக்கு. அதே மாதிரி ஒரு காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு காப்பீடு திட்டம். நீங்களாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரமணான் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு காட்சி வரும், இறந்து போன ஒருத்தரை மருத்துவமனை உள்ளே வரைச்சி உயிரோடு இருக்காரு, நாங்கள் இன்னும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொல்ல அடிப்பாங்க அந்த நோயாளியுடைய இறந்து போனவருடைய குடும்பத்துக்கிட்ட. படத்தில் பார்த்ததை ஒன்றிய பாஜக அரசு நிஜத்தில் செஞ்சு காட்டியிருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு காப்பீடு திட்டம் யாருக்கு தெரியுமா கொடுத்துருக்குறாங்க? செத்து போன 88,000 பேருக்கு காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளில கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளை மிரட்டுறதுக்கு இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நம்ம மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. திரு மோடி அவர்களே, நான் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், உங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம். இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருப்பது, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது உங்களுடைய அடிமைகள் திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஓ பன்னீர்செல்வமோ கிடையாது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பது யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்வதெல்லாம், கலைஞர் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருக்கார் 9 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளோட வீடு, அதை நம்ம தினம் சுத்தம் செய்கிறோம், நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னு சுத்தம் செஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே ஒரு விஷ பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்பை பார்த்தோன்னே நம்ம பயந்து அந்த பாம்பை அடிச்சிட்டோம், பாம்பு ஓடி போயிடுச்சு. திருப்பி 2 நாள் கழித்து இன்னொரு விஷ பாம்பு வீட்டுக்குள்ளே வருது. எப்படி நம்ம அந்த பாம்பை அடித்தோமே திருப்பி இன்னொரு விஷ பாம்பு உள்ளே வந்திருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வெளில போய் பார்த்தா, வீட்டுக்கு வெளியில் புதர் குப்பை, அந்த குப்பைக்குள்ளேருந்து அந்த புதர்க்குள்ளேருந்து ஒழிஞ்சு தான் அந்த பாம்பு நைஸாக வீட்டுக்குள்ளே உள்ளே வருது. இதே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலோட ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் கேட்டுக்கிறேன். நான் வீடுன்னு சொன்னது நம்முடைய தாய் திருநாடு தமிழ்நாடு, அந்த விஷ பாம்புன்னு சொன்னது ஒன்றிய பாஜக, வெளில இருக்கக்கூடிய அந்த குப்பைன்னு சொன்னது அடிமை அதிமுக கூட்டம். நீங்கள் பாம்பை ஒழிக்கணும்னா, விஷப்பாம்பை அடித்து விரட்டணும்னா வெளில இருக்கக்கூடிய அந்த குப்பையையும் நீங்கள் சுத்தம் செய்யணும். பாஜகவை ஒழிக்கணும்னா அடிமை அதிமுகவையும் ஓட ஓட விரட்டணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி அடிமைகளை அடித்து விரட்டணும், ஓட ஓட விரட்டணும், அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நமக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அடிமைகளுடைய எஜமானர்கள் ஓனர்ஸ் அவங்களையும் அடித்து விரட்டணும்னா நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் சபதம் எடுத்துப்போம், சூளுரைப்போம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடும் நமதே, 40ம் நமதே என்ற அந்த சூளுரை ஏற்று
அதற்கெல்லாம் ஒரு அச்சாரமாக சேலத்தில் நடைபெறக்கூடிய அந்த இளைஞரணி மாநில மாநாடு வரலாற்றிலே இப்படி ஒரு சிறந்த மாநாடு நடத்தினதில்லைன்னு ராணுவ கட்டுக்கோப்போடு இந்த மாநாடு நீங்களாம் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டு உங்கள் அத்தனை பேரையும் சேலத்திற்கு வருக 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 என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் வந்திருந்த செயல்வியில் இருக்கும் அத்தனை பேருக்கும் இளைஞரணியினுடைய அமைப்பாளர் ஒவ்வொருத்தருக்கும் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை. கடலூர் கிழக்கு மாவட்டம்.